ஹலோ மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக முக்கியமான தகவல்களை பற்றி நாம் பார்க்கலாம். ஸோ பிஜிடிஆர்பியோடைய பாடத்திட்டத்தை மாற்றியிருக்காங்க. 22 ஆண்டுகளுக்கு பிறகு பிஜிடிஆர்பியோடைய பாடத்திட்டம் தற்சமயம் மாற்றப்பட்டுள்ளது. எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன, பிஜிடிஆர்பியில் அழகு மற்றும் கருத்துருகள் எல்லாமே முக்கிய மாற்றமாக பண்ணியிருக்காங்க. ஸோ பிஜிடிஆர்பி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய கருத்துக்கள் நீக்கம் செய்யப்பட்டு நடைமுறையில் உள்ள புதிய கருத்துக்களை இணைக்க போகிறோம் அப்படின்றத பள்ளி கல்வித்துறை செயலாளர் கற்கலா உஷா அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ 22 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நிலையில் மாணவர்கள் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு அடுத்து வரக்கூடிய தேர்விற்கு சிலபஸ் மாற்றம் குறித்த அறிவிப்பு நவம்பர் 14 வந்து நடக்கும். அந்த கூட்டத்தில் இதற்குண்டான அறிவிப்பை நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 2023க்கான பிஜிடிஆர்புடைய அறிவிப்பு எப்போ வரும், டெட் தேர்வு தாழ் 2 எப்போ வெளியிடுறாங்க, தற்காலிக ஆசிரியருடைய நிலைமை என்ன, பிஜிடிஆர்புடைய ஏடிடபிள்யூ எம்டிடபிள்யூ கவுன்சிலிங் எப்போ, தாழ் 1க்குண்டான ரிசல்ட் இப்போ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்தவரைக்கும் 2023க்குண்டான அறிவிப்பு விரைவில் வர இருக்கிறது. காலி பணியிடங்கள் 12,000க்கும் மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு, டெட் தேர்வு, தாழ் 2 600,000 பேருக்குண்டான தேர்வு நவம்பர் 1 தொடங்கிருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 1747 நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெட் தேர்வு எழுதிய எழுதாத ஆசிரியர்களுக்கு பணி நீட்டிப்பு ஆணை வந்து பணியை அவங்கள நீக்கமும் செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்க இனிமேல் வந்து பணியில் கண்டினியூ பண்ணணுன்னா அவங்க டெட் தேர்வு எழுதி பாஸ் பண்ணணும். அப்படி பண்ணாதான் அவங்களால பணிக்கு போக முடியும். பள்ளிக்கல்வித்துறை இதற்குண்டான விரிவான பதில்களை எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ பிஜிடிஆர்பியோடைய ஏடிடபிள்யூடி எம்டிடபிள்யூடி டிடபிள்யூ கவுன்சிலிங் எல்லாமே எப்போ நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 1 மற்றும் 2 நடத்த போகிறதா தெரிவி அறிவிப்புகள் எல்லாமே வந்திருக்கு. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். அதற்குண்டான அறிவிப்பு ஏதாச்சும் வந்தால் நம்ம சேனலில் தெரிவிக்கப்படும். ஆசிரியர் தகுதி தேர்வு தாழ் 1க்குண்டான ரெஸ்பான்ஸ் ஷீட்டு தற்சமயம் வெளியிட்ட நிலையில் அஃபிஷியலான டென்டேட்டிவ் கீஸு, அப்ஜெக்ஷன் ட்ராக்கர், ரிசல்ட் எல்லாமே எப்போ வெளியிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 10 இதற்குண்டான ரிசல்ட் எல்லாமே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பிஜிடிஆர்பியோடைய 2ம் கட்ட சிவிலிஸ்ட்டு இன்னும் 1-2 நமக்கு வெளியிட்டுருவாங்க. கவலையப்பட வேண்டாம், உடனடியாக நீங்கள் தேர்வுக்கு தயாராகி கொள்ளுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.